இது ரொம்ப முக்கியமான பதிவு. இது ஒரு பொது பதிவாக இருந்தாலும் இதில் வந்து என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறதுக்காக நான் இதில் காத்திருக்கிறேன். ஏன் இந்த ஒப்பீனியன் அப்படின்னா, தினமும் எங்களுக்கு எங்கள் மையத்தை நோக்கியும் எங்கள் மருத்துவமனை நோக்கியும் பல அழைப்புகள், தொலைபேசி அழைப்புகள், மின்னஞ்சல்கள் நேரடியாக வந்து கேட்குறவங்களும் இருக்காங்க. அதாவது நாங்கள் வேக்சின் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம், அரசாங்கமே சில வேக்சின்ஸ் இப்போது போட சொல்கிறாங்க, கோவிட் வேக்சின்ஸ் போட சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் போடலாம் ஆஸ் ஆஃப் நோ, இன்ன தேதி, ஏன்னா இது டெய்லி டெய்லி வந்து நிலை மாறிக்கிட்டே இருக்குது. இன்ன தேதி 24 மார்ச் 2021. இன்றைக்கோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே இந்த தடுப்பூசி போட்டுக்கலாம். 45 வயசுலேருந்து 60 வயசில் இருக்கிறவங்க தனக்கு ஏதேனும் கால்பட்ட தொந்தரவுகள் இருந்தால் போட்டுக்கலாம். 45 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தடுப்பூசி போட வேண்டாம் அப்படிங்கிறது ஜியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அரசாணை தான் இட்டுட்டாங்களே, இது வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, திரும்பவும் ஏன் மருத்துவரை நீங்கள் வந்து கேட்குறீங்க? பாட்டிக்கு 70 வயசாவது 80 வயசாவது, என் மீது வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் அன்புக்கும் என்னுடைய வணக்கம், என்னுடைய நன்றி. ஏன் அப்படின்னா, எல்லா பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து வேக்சின் நிறைய பேர் நிறைய ஸ்டாண்ட் சொன்னாலும், நம்ம டாக்டர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் டாக்டர் பிஹெச்எஸ் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் தாத்தா பாட்டி போடலாமான்னு அவ்வளோ நம்பிக்கையாக நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து என்னுடைய கடமை உணர்ச்சியும் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்து இந்த பதிவை இங்கேருந்து தான் நான் துவங்குகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த வேக்சின் வயதானவங்களுக்கு போடணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்க, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், லெட்டஸ் வெயிட் ஃபார் 3 or 6 months. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அடுத்து 3-6 மாதங்கள் நாம் காத்திருக்கலாம். அதாவது இப்போ வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா, வந்து போட்டுக்கலாம் போடணும் அப்படிங்கிறத விட பியர் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. பெரியப்பா பையன் போட்டுக்கிட்டாரு, சித்தப்பா போட்டுக்கிட்டார், அந்த தாத்தா போட்டுக்கிட்டார், கீழ் வீட்டு மாமா போட்டுக்கிட்டார், மேல் வீட்டு மாமி போட்டுக்கிட்டாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டி போட்டுக்கிட்டாங்க, அந்த மாதிரி அதை பார்த்து நம்ம போட்டுக்க முடியாது. நம்ம டாக்டர், உங்கள் டாக்டரோட பரிந்துரை என்ன? ஏன்னா அதே கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஏ வேக்சின் கெனாட் பி மேட் மேண்டேட்ரி. தயவு செய்து இந்த அச்சத்தோட பல பேர் எங்களை தொடர்பு கொண்டாங்க, நாளைக்கு ஆதார் கார்டை வச்சு கண்டுபிடிச்சி நீங்கள்லாம் போடல, ஏன்னா வீடு வீடாக வந்து வேக்சின் போட்டுட்டிங்களா, வேக்சின் போட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிற பகுதியில் நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்க. இப்போ தாத்தா பாட்டிக்கு வெயிட் பண்ணலான்னு சொன்னால் நாங்கள் அந்த பதில் சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். எங்கள் மருத்துவர் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த தாத்தா பாட்டிக்கு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த மாதிரி சொல்கிற கட்டத்தில் சில பேர் சரி, அதாவது ஏன் நானே கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ஏன்னா இது நீங்கள் கேட்குற கேள்விக்கனால அந்த நேரத்துக்கு பதில் சொல்ல முடியாது. முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள், நாளைக்கு இந்த தாத்தா பாட்டிக்கு கொரோனா வந்ததுன்னா நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி வரும். அதே மாதிரி நான் உங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி, நாளிதழ்கள், தினசரி நாளிதழ்கள், வெவ்வேறு பேரில் வர நாளிதழ்கள், வேக்சின் போட்டுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்து நீங்கள் எனக்கிட்ட காட்டுறீங்க, இந்த மாதிரி இந்த பேப்பரில் சுகர் பிபி இருக்கிறவங்க போட்டுக்கலாம், 60 வயசு மேற்பட்ட போட்டுக்கலாம். நாளைக்கு ஏதேனும் ஒரு தொந்தரவு வந்தால் அந்த நாளிதழை போய் நீங்கள் கேட்க முடியுமா? இல்லை, நம்ம அரசாங்கத்தையே தான் நம்ம கேட்க முடியுமா? ஏன்னா நம்ம வேக்சின் போடுறதுக்கு முன்னே நம்ம கையெழுத்து போட்டு தான் கொடுக்க போகிறோம். இந்த வேக்சின் இஸ் ஏ வாலியன்ட்ரி ஆக்ஷன், இது வந்து தன்னிச்சையாக உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் தான் இந்த வேக்சின் போடுறாங்க. இந்த வேக்சின் கட்டாயப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. நீங்கள் இதில் டவுட் இருந்ததுன்னா கூகுளில் சர்ச் பண்ணும்போது, இஸ் கோவிட் வேக்சின் மேண்டேட்ரி, கோவிட் வேக்சின் கட்டாயமாகப்பட உள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அது சொல்லக்கூடிய முதல் வரி பதில், COVID-19 வேக்சின் இஸ் நாட் மேண்டேட்ரி, ஹவ் எவர் ஃபார் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட் நன்மைக்காக நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயதானவங்க ஏற்கனவே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ உடனடியாக நம்ம ட்ரையல் பார்க்குறது வந்து எனக்கு அது டேஞ்சரஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் மாறலாம், என்னுடைய கொலீக்ஸோட ஒப்பீனியன் மாறலாம், என்னுடைய சீனியர்ஸோட ஒப்பீனியன் மாறலாம், என்னோடய டீச்சர்ஸோட ஒப்பீனியன் மாறலாம். நான் வந்து கோவிடை ப்ராக்டிஸ் பார்த்துட்ருக்கல டே டு டே பேஷண்ட்ஸ் பார்க்குறதுல, எல்டர்ஸை நாங்கள் வீட்டில் போய் பார்க்குறதுல, இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், எல்டர்ஸ் கேன் வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 3 to 6 months. ஏன் இந்த பதிவை இப்போ முக்கியமாக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இப்போ இந்த இப்போது இந்த செகண்ட் வேவ் வேறு இப்போ அதிகமாக இருக்குது இருக்குதுன்னு சொல்கிற பயத்தில், இப்போ எது சாப்பிட்டா பித்தம் தெளிவு போய் தடுப்பூசி போட்டுக்கிட்டால் கொரோனா போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்குது. போட்டுட்டால் கொரோனா போயிடுமே, அதுக்காவது இந்த வேக்சின் போட்டுக்கலாமான்னு. இப்போ உங்களுக்கு நான் ஒரு சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து சொல்கிறேன். ஒரு சமீபத்தில் ஒரு 12 மாதங்களுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் பற்றி ஒரு பேன் வந்தது. பிளாஸ்டிக் வந்து பூ விற்கிற கடையில், ஸ்வீட்ஸ் விற்கிற கடையில், பொக்கோடா விற்கிற கடையில், காய்கறி கடையில், மளிகை சாமான் கடையில் பிளாஸ்டிக் கடையில் விற்கக்கூடாதுன்னு ஒரு தடை வந்தது.
அந்த தடை இன்று அமல்ல இருக்கா? தடை விதிச்சாங்க, ஃபைன் போட்டாங்க, துணி பை வந்தது, பேப்பர் பை வந்தது, இன்று இல்லை. இன்னைக்கும் நீங்கள் உங்கள் ரோட்டு ஓரத்தில் ஒரு முழம் பூ வாங்கினீங்கன்னா ஒரு பூ மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அமல்படுத்த முடியல. இது ஏன்னா வந்து மக்கள் குடிமக்கள் நம்ம வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக இல்லைங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது யாருக்குமே இதில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம். இது ஒரு பக்கம் போக, நம்ம கோவிட் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் நம்ம வீடு வீடாக வந்து ரெண்டு விஷயம் செக் பண்ணாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், இந்த விரலில் மாட்டி ஆக்சிஜனும் பல்ஸும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆக்சிஜனும் பல்ஸும் பார்க்குற மீட்ரு பேர் பல்ஸ் ஆக்சி மீட்ரு. நான் வந்து யதார்த்தமாக இந்த கோவிடு வீடு வீடாக போய் பரிசோதனை பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஊழியர்கள் அந்த அவங்க வந்து அவங்கள ஒரு சின்ன நேர்காணல் எடுத்தேன். ஏன்னா நான் அவங்க பர்சனை நான் நேராக அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் கேட்ட தகவல்கள் கேட்டேன். ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன், இது உங்கள் பர்மனெண்ட் ஜாபா கான்ட்ராக்ட் ஜாபான்னு கேட்டால் கான்ட்ராக்ட் ஜாப் அப்படின்ட்டாங்க. பர்மனெண்ட் ஏன், இது வந்து ஒரு பேண்டமிக்காக இருக்குது, ஒரு பர்மனெண்ட் ஊழியரை தான் போட்டால் என்ன அப்படின்னா, இல்லைங்க எங்களெல்லாம் கான்ட்ராக்டில் தான் எடுத்திருக்காங்க, கொரோனா போயிடுச்சுன்னா அப்புறம் வேறு ஏதாவது ஒரு பண்ணி தருவாங்க, 100 நாள் திட்டம், அப்புறம் இந்த எலெக்ஷனில் அப்படியே ஓட்டு எடுக்கிறது, இந்த வீடு வீடாக போய் அட்ரஸ் வெரிஃபை பண்ணுறது, அது மாதிரி ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுப்பாங்கன்னாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்களாம் தடுப்பூசி போட்டுட்டிங்களா, கட்டாயம் போடணும்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் இன்னும் போடலை, ஒரு சில பேர் போட்டிருக்கோம், ஒரு சில பேர் போடலை அப்படின்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன், இந்த மாதிரி அந்த வீட்டிலலாம் வந்து இந்த ஜுரம் பார்ப்பீங்களே, இந்த தெர்மாமீட்டர்லாம் வச்சு பார்ப்பீங்களே, இந்த விரலில் வச்சு பல்சாக்சிமீட்டர்லாம் அதெல்லாம் என்னாச்சு? அந்த தெர்மாமீட்டராவது ஒன்று ரெண்டு வேலை செய்யுது சார். அதுவும் அந்த தெர்மாமீட்டரில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த தெர்மாமீட்டர் வீடு வீடாக அந்த துப்பாக்கி மாதிரி சுட்டு பார்க்குறாங்க இல்லையா, அந்த தெர்மாமீட்டர், அந்த தெர்மாமீட்டர் வந்து இன்ஃப்ரா ரெட் தெர்மாமீட்டர் அப்படின்னு பேர். அது வந்து ஃபஸ்ட்டு அது 3 நாள் டெம்பரேச்சரை காட்டும், சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், ரூம் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர். முதல்ல அந்த மோடில் கரெக்டாக வைக்கிறதுக்கு அந்த பர்சனுக்கு தெரியும், அதாவது நம்ம இந்த கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுற ஊழியர்களுக்கு கரெக்டாக தெரியணும் எந்த மோடில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. அது ஷூட் அட் சர்டன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது, 3-6 சென்டிமீட்டர் தூரத்தில் அதை வைக்கணும். ஒரு ஒரு மிஷினுக்கு மாறுது, சில பேர் 1 மீட்டர் தூரத்தில் சொல்கிறாங்க, ஒரு சில பேர் நெத்தி மேலே வச்சு சொல்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது போக இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் எங்கேம்மா காணும், வீடு வீடாக வந்து அழகாக வந்து செக் பண்ணிட்டு ஆக்சிஜனை எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர் கடந்த 10 வருடமாக எங்கள் ஓபியில் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலையில் இந்த கோவிடில் ரொம்ப ஃபேமஸ் ஆனோடனே எங்களுக்கு ரொம்ப பாராட்டினாங்க, பரவாயில்ல டாக்டர் நீங்கள் 10 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்லாம் எங்கேம்மா வீடு வீடாக போய் பார்ப்பீங்களே, இல்லை சார் எல்லாம் உடஞ்சி போச்சு, பேட்டரி இல்லை, பேட்டரி மாத்தம் பேட்டரி கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவிலேருந்து தான் வந்தது. சைனாவை எதிர்த்து சொல்கிற போராட்டம் இல்லைங்க, நம்ம எது மேலே நமக்கு ஒரு வருத்தம் இருக்குதோ, எது மேலே இந்த உலக உள்ள நாடுகள் எல்லாம் வருத்தம் தெரிவிக்குதோ, நம்ம திரும்பவும் அங்கே தான் அதை வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆக இப்போ இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரும் இப்போ அமலில் இல்லை. திரும்ப இப்போ நேற்று ஒரு நாட்களாக தெரு ஓரங்களில் ஸ்டால் போடப்பட்டிருக்குது, நேசல் ஸ்வாப் பார்க்கப்பட்டிருக்குது. இப்போ வந்து இந்த கோவிட் அதிகமானதுக்கான ஒரு சின்ன ரீஹாப் பார்ப்போம். அதாவது கடந்த 6 மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விதிகளையும் தளர்த்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. பஸ்ஸில் வந்து பஸ்ஸில் ஒரு ஆள் விட்டு ஒரு நாள் உட்காரணுன்னாங்க, அப்புறம் ரெண்டு பேராக உட்காந்துட்டு இருந்தாங்க, கூட்டமாக உட்காந்தாங்க, ஸ்டாண்டிங் இருந்தது, இப்போ ஃபுட்போர்டும் வந்துருச்சு. இப்போது இந்த 6 மாத காலத்தில் இருந்ததுனால இப்போ கோவிட் அதிகரிச்சிருக்கலாமா, இல்லை இந்த கடந்த 2-3 வாரமாக அதிகமாக டெஸ்ட் பண்ணுறதுனால அதிகரிச்சிருக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. அப்படி இந்த டெஸ்ட் அதிகம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா வேக்சின் டிரைவ் ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த வேக்சினை வந்து போட்டிருந்துருக்கிறாங்க. அப்போது இந்த வேக்சின் டிரைவை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த ஹை டிடெக்ஷன் ரேட்ஸ் அதிகமாக இருந்திருக்கா அப்படிங்கிறது பாஸ். ஸோ இந்த சமீபமான காலத்தில் நிறைய வேக்சின்ஸ்க்கு ஆக வேக்சின் டிரைவ் ஆக்சுவலாக போகலை. நிறைய வேக்சின்ஸ் வந்திருந்தாலும் மக்கள் என்ன நினச்சாங்க, ஆரம்பத்தில் 1 வருஷம் முன்னாடி வேக்சின் வந்தால் எல்லாமே சரியாயிடும் அப்படி நினச்சிட்டு இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்த பிறகு அவங்களுக்கு அந்த பயம் விட்டு போச்சு. ஒன்று, ரெண்டாவது எல்லாருக்கும் கோவிட் வரல அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, இப்போ வேக்சின் மேலே காமன் பீப்புள் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. அதனால் அந்த வேக்சின் டிரைவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இது இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதாவது இப்போ கோவிட் டெஸ்ட் நிறைய, ஏன்னா ஒரு பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோவிட் பாசிட்டிவ் இஸ் நாட் ஈக்குவல் டு கோவிட் பேஷண்ட்ஸ். ஏன்னா இப்போ இதே மாதிரி ட்ரெண்டில் போயிட்டு இருந்தோம்னா கோவிடைசேஷன் கோவிடை தவிர வேறு எந்த போதுங்க, நம்ம நிறைய பேர் இழந்துட்டோம். கோவிடை தவிர நிறைய நோய்கள் இருந்திருக்கு, நிறைய நோய்களை கண்டறியாத ஹார்ட் பேஷண்ட் தன்னுடைய ஃபாலோ போடல, கிட்னி பேஷண்ட் தன்னோட ஃபாலோ போடல, டயாலிசிஸ் பேஷண்ட் சரியா ஃபாலோ போடல, சுகர் பேஷண்ட்ஸ் தன்னோட ஃபாலோ போகலை. எதுக்காக அப்படின்னு கேட்டால் கொரோனா பயம் யாரை கேட்டாலும் கொரோனா பயம். அதனால் இந்த கோவிடைசேஷன் வந்து அதிகமாக இருந்த ஒரு
பட்சத்தில் நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் கோவிட் இல்லாததுனால இழந்தது தான் ஜாஸ்தி, இந்த கோவிட்லேயும் இறந்துருக்காங்க. அப்போ வந்து என்னுடைய ஸ்டாண்ட் இதில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து என்னுடைய பர்சனல் ஃபீலிங், லெட் அஸ் ஆல் ஃபர்கெட் கோவிட். நம்ம நம்மளுடைய அதாவது கோவிடே இல்லை அப்படிங்கிறத நான் இதில் சொல்லலை. கோவிடுங்கிறது அப்படி இருந்திருக்கலாம், இருந்துகிட்டு இருக்கு, இருக்கவும் செய்யலாம், இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யலாம், நம்ம பாட்டு நம்மளுடைய ரெகுலர் ஷோ, அதாவது என்ன டாக்டர் உங்கள் வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கிறீங்களா அதுக்காக சொல்லலீங்க. அவங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ அவங்கவுங்க அவங்களுக்குடைய டாக்டரை நீங்கள் போய் சந்திங்க. உங்களுக்கு சுகர் ஃபாலோப்பா, ஹார்ட் ஃபாலோப்பா, உங்களுடைய இயல்பு வேலை, ஏன்னா எந்த வேலை நின்னாலும், வீடு கட்டலனாலும், பொண்ணு பார்க்கலனாலும், அதாவது பால் காய்ச்சலனாலும், எது கேட்டாலும் கொரோனா போட்டுங்க, கொரோனா போட்டும், கொரோனா இனி போகாது, கொரோனா இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய இயல்பு வேலையில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கணும். மருத்துவ நண்பர்களுக்கு என்னுடைய நான் அறிவுரையின்னு சொல்ல முடியாது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம லெட்டஸ்ட் ட்ரீட் ஆல் டிசீசஸ் ஆஸ் நார்மல், அந்தந்த வியாதியை அதாவது போல் நம்ம வைத்தியம் பண்ணுவோம். கோவிட் வந்ததுன்னா அது ஒரு நார்மல் வைரல் நியூமோனைட்டிஸாக ட்ரீட் பண்ணோம்னா அது பாட்டு போகுது. வார்ட்லேயே மற்ற பேஷண்ட்ஸ் இருக்கும்போது மற்ற பேஷண்ட்ஸ்க்கு எதுவும் பரவறதாக இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அதாவது இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இது கெனாட் பி எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அவங்கவுங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் ஃபாலோ பண்ணணும். அதனால் வந்து இப்போது கடைசியாக டு புட் இன் அ கன்க்ளூஷன், ஏன்னா இந்த வீடியோ எல்லாமே கண்டிப்பாக எங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் இதை அனுப்ப போகிறோம். எல்லாரும் வந்து என் மேலே அன்பும் என் மேலே நம்பிக்கையும் வைத்திருந்து நம்ம டாக்டர் என்ன சொல்கிறார், வேக்சின் போட்டுக்கலாமா வேணாமா அப்படின்னு ரத்தன சுருக்கமாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, வயதானவங்க தயவு செய்து காத்திருங்கள், 3 மாதம் அல்லது 6 மாதம் போகட்டும், நாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலாம். தயவு செய்து பேனிக் செய்ய வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம், பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டாம். அவங்கவுங்க தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு போனால் மட்டுமே நம்ம இந்த கோவிட்லேருந்து வெளியே வர முடியும். இல்லாட்டி செகண்ட் வேவ், தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ்னு வாங்க. 6 மாதம் நாம் சுதந்திரமாக இப்போ வாழ்ந்தோம், அதிலே நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு. தயவு செய்து பயம் கொள்ளாதீர், சுதந்திரமாக தைரியமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.